நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வாசகசாலையோட கவிதை இரவு நிகழ்வு 25 உங்களுடன் நான் யோகநந்தினி. இன்னைக்கு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா உலக தாய்மொழிகள் தினம். அதுக்காக என்னோட வாசகசாலை சார்பாகவும் என்னோட சார்பாகவும் அனைவருக்கும் தாய்மொழி தின வாழ்த்துக்கள். இந்த தாய்மொழி தினத்தன்று 25வது நிகழ்வு கவிதை நிகழ்வு நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதில் நான் கவிதை வாசிக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இவ்வளவு நாட்கள் கடந்த 24 நாட்களாக வந்து கவிதைகளோடு எங்களோடு இணைந்திருந்த நண்பர்களுக்கும் வாசகர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு நாளும் கவிதைகளை கேட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததுக்கு, கவிஞர்கள் பற்றி சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். கடந்து வந்த பாதைகள் அனைத்திலும் உறுதுணையாக இருந்தீங்க. அவ்வளோ உறுதுணையாக இல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளவு நாட்கள் வந்து கவிதைகள் வந்து கவிதை இரவு வந்து இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்குமா அப்படிங்கிறது மிக சந்தேகம் தான். ஆனால் இவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட கவிஞரோட கவிதைகளை பார்க்காம ஒரு கவிதை 25வது நிகழ்வுக்காக ஒரு கவிதை தொகுப்புலேருந்து கவிதைகள் வாசிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி வந்து கவிதை இரவு அப்படிங்கிறதுல எனக்கு மிகவும் பிடித்த வரிகள், கவிதையை பற்றி ரொம்ப பிடித்த வரிகள் பகிர்ந்துட்டு நான் கவிதைக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இது வந்து கவிஞர் பிரமீலா அவர்களோட வரிகள். நான் கவிதைகளின் மூலம் மெட்டாஃபிசிக்ஸை உருவகப்படுத்துகிறேன். அதாவது நான் ஒரு புதுமை கவிஞராக ஆவதற்கோ சரியலிஸ்டிக் கவிஞராக ஆவதற்கோ கவிதை எழுதவில்லை. நான் என்னையே தேடிச் செல்கிறேன். இத்தேடலில் நான் என்னுடைய சாராம்சம் உள்ளது. தேடலின் போதுதான் நான் நடந்து செல்லும் பாதை கவிதையினுடையது. அதாவது நான் என்னையே தேடி செல்கிறேன் அப்படிங்கிற வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி வந்து நம்ம பெயல் மலைக்கும் பொழுது அப்படிங்கிற கவிதை தொகுப்பு அ.மங்கை அவங்க தொகுத்தது. ஈழத்து பெண் கவிஞர்களோட கவிதைகள் அந்த தொகுப்புலேருந்து ஒரு சில கவிதைகள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த தொகுப்பை பற்றி நான் ஒரு சில வரிகள் வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது எல்லா பெண்களுக்குமே வந்து கவிதை எழுதுவது இல்லை இலக்கியத்தில் எழுதுவதுங்கிறது வந்து ஒரு சிதறிய கனவு போல தான் வந்து கிடைக்குது. அதாவது ஒரு சில பெண்கள் தான் வெளியே வந்து தங்களுக்கான இலக்கிய திறமையை வந்து வெளிக்காட்டுறாங்க. ஒரு சிலர் வந்து தன்னுக்குள்ளேயாகவே வந்து அதை மூடி மறைச்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படாத கவிதைகளோட தொகுப்பாக தான் அ.மங்கை அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க 2007 ஆண்டில். அதாவது தமக்கான காலமும் நேரும் இடப்பெயரும் எதையும் தாண்டி பெண்கள் வந்து எழுத வராங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறந்த விஷயங்கள் தான். அவங்களுக்கு வந்து இந்த வேலைகள் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுண்டு கிடக்கிற உலகத்திலிருந்து வெளியே வந்து அவங்க எழுதுகிற கவிதைகளை வந்து தொகுத்ததாவது அந்த தொகுத்தலே ஒரு அழகியல் இருக்குது. கவிதைகளை தேடி தொகுத்தது வந்து அந்த அழகியலை கொடுத்த அ.மங்கை அவர்களுக்கு வந்து நன்றிகள். இந்த கவிதை நூலில் வந்து 280 பக்கங்களில் வந்து 93 கவிஞர்களோட கவிதைகள் இருக்குது. இது ஒரு அட்டைப்படமாக கமலா வாசுகி அவர்களோட ஓவியம் இருக்குது. இந்த தொகுப்பு வந்து நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படிக்கும்போது வெவ்வேறு கவிஞர்களோட அவங்களோட வெவ்வேறு உணர்வுகளை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டதாவது வெவ்வேறு பெண்களின் உணர்வுகள் இவ்வளவு உணர்வுகள் வந்து நம்ம யார் அதை நம்ம இப்படியெல்லாம் பெண்கள் யோசிப்பாங்களாம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே யோசிக்கக்கூட யாருமே எதிர்பார்க்காத விஷயந்தான். நம்ம இப்போ கவிதைக்குள்ளே போகலாம். முதல் கவிதை வந்து கவிஞர் ஆர்க்ஷியா அவங்களோட கவிதை, இன்னும் வலுவாய் அப்படிங்கிற தலைப்பில். எத்தகைய நம்பிக்கையை சுமந்து நிற்கிறோம்? நேற்று நம்பிக்கை செத்து வேறெடுத்த நன்மையின் நினைவு புண்கள் ஆறு முன்னரே நம்புகிறோம். வாழ்வு பற்றி அமைதி நிறைந்ததாக, எளிமையானதாக, சுதந்திரமானதாக, சுவையானதாக அவையும் பொய்த்து போக அடித்தங்காய் முயவு கொள்ளாதே. மேலும் மேலும் நம்பு. வாழ்வு பற்றி, உன் இருப்பு பற்றி, அதன் அர்த்தம் பற்றி இன்னும் வலுவாய். எத்தகு நம்பிக்கையை சுமந்து நிற்கிறோம்? நேற்று நம்பிக்கை செத்து வேறறுத்த நம்பியின் நினைவு புண்கள் ஆறும் முன்னரே நம்புகிறோம். வாழ்வு பற்றி அமைதி நிறைந்ததாக, எளிமையானதாக, சுதந்திரமானதாக, சுவையானதாக அவையும் பொய்த்து போக அடித்தங்காய் முறிவு கொள்ளாதே. மேலும் மேலும் நம்பு. வாழ்வு பற்றி, உன் இருப்பு பற்றி, அதன் அர்த்தம் பற்றி இன்னும் வலுவாய். அதாவது வழிகள் தான் வந்து ஒருவருக்கு வலிமையை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வரிகள்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எவ்வளவு முறை வந்து எங்களுக்கு இழப்பு நேர்ந்தாலும் வழிகள் கொடுத்தாலும் நாங்கள் இன்னும் வந்து வாழ்க்கையோட நம்பிக்கையை வந்து நாங்கள் இழக்கலை. இன்னும் நாங்கள் வந்து ஒரு வலிமையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு இழப்புகளை நாங்கள் சந்தித்தாலும் இன்னும் வந்து எங்களுக்கு விடுவுகாலம் பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத வந்து கவிஞர் ரொம்ப எளிமையான வரிகளில் வந்து ரொம்ப கூர்மையாக சொல்லியிருக்காங்க கவிஞர் ஆக்ஷியா. அடுத்த கவிதை வந்துட்டு கவிஞர் ஆதிராவோட கவிதைகள். இருள்
இருள் எனக்கு பிடித்து போய்விட்டது, அதுவும் கும் இருட்டு. இருள் எனக்கு பிடித்து போய்விட்டது, அதுவும் கும் இருட்டு. ஒரு சிறிய வெளிச்சம் கூட வேண்டாம், யாரும் அடையாளம் கொள்ள தேவையில்லை. ஒரு சிறிய வெளிச்சம் கூட வேண்டாம், யாரும் அடையாளம் கொள்ள தேவையில்லை. நான் மரம், மண், கல் என அசையாமல் இருக்கிறேன், இருள் பிடித்துதான் போய்விட்டது. நான் எழுதிய கவிதைகள் கூட தெரியவில்லை, எல்லாம் கருப்பாய். நான் எழுதிய கவிதைகள் கூட தெரியவில்லை, எல்லாம் கருப்பாய். ஏன் கவிதை? எதற்கும் வித்தியாசம் வேண்டாம், எல்லாம் ஒன்று அல்லது எல்லாமே எல்லாம். ஏன் கவிதை? எதற்கும் வித்தியாசம் வேண்டாம், எல்லாம் ஒன்று அல்லது எல்லாமே எல்லாம். நான் மனிதனாய், மிருகமாய், கடவுளாய், கரி இருட்டல். நான் மனிதனாய், மிருகமாய், கடவுளாய், கரி இருட்டல். விடுதல் தேவையில்லாதது, துப்பாக்கி குண்டு குழைக்குழி என குறிவைத்து சொல்லியது எனக்கு வேண்டாம். விடுதல் தேவையில்லாதது, துப்பாக்கி குண்டு கொலைக்குழி என குறிவைத்த சொல்லியது எனக்கு வேண்டாம். இருள் சுகமானது, அதுவும் கும் இருட்டு. அதாவது இரவு வந்து யாரு மற்றது, அதாவது தங்களுக்கானது மட்டும்தான் இரவு வாழ்க்கை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நம்ம எல்லாருமே ஏற்றுக்கூடிய விஷயம். இரவுகள் வாழ்க்கையை தான் யாருமே நம்ம கூட தலையிட மாட்டாங்க. எனக்கான இரவுகளை வந்து நான் மட்டுமே கழிப்பேன் அப்படிங்கிறது எல்லாத்தோட எண்ணமாகவும் இருக்கும். ஆனால் இந்த இருளில் எதுவுமே இல்லாமல் நான் வந்து ஒரு சமாதானமற்ற, அதாவது யாரோட தொல்லையும் இல்லாமல் எந்த ஒரு போராட்டமற்ற வாழ்வை நான் வாழ்கிறேன் இந்த இருட்டில். அதனால் எனக்கு வெளிச்சம் விடியல் எதுவுமே வேண்டாம், எனக்கான அமைதியான வாழ்வை நான் இந்த இருளிலேயே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு கவிஞர் ஆதிரா சொல்கிறாங்க. ரொம்ப வந்து வலிமிகுந்த ரொம்ப எனக்கு இது படிக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் மாதிரி, அது ஒரு சின்ன ஒரு பொறி மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு வலி இருந்தது. ஏன்னா வந்து ஒரு எல்லாருமே வந்து ஒரு விடியலை எதிர்நோக்கி தான் காத்துட்ருப்போம். ஆனால் வந்து இவங்க எனக்கு அந்த விடியலே வேண்டாம், எனக்கு இருட்டு மட்டும் போதும் அப்படிங்கும்போது எந்த ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது நம்மளே ஒவ்வொருக்கொருவர் வந்து யோசித்து பார்க்கக்கூடிய வரிகளாக இருந்தது எனக்கு இது. அடுத்த கவிதை வந்து கவிஞர் நாமகள் அப்படிங்கிறவங்களோட கவிதை. இந்த கவிதையை வாசிக்கும்போது எனக்கு இது நம்ம அன்றாட வாழ்வில் நடக்கிற கவிதை, அதாவது நம்ம எல்லாத்துக்குமே இது பொருந்தும் தான் நான் சொல்லுவேன். இந்த கவிதையோட பெயரே வந்து யதார்த்தம். கவிஞர் நாமகளோட கவிதை யதார்த்தம். ஒரு கணம்தான், அதிலும் குறைவாக கூட இருக்கலாம், யாருமே எதிர்பாராமல் அது நிகழ்ந்தது. ஒரு கணம்தான், அதிலும் குறைவாக கூட இருக்கலாம், யாருமே எதிர்பாராமல் அது நிகழ்ந்தது. அந்த சந்தியை கடந்து கொண்டிருந்தவர்கள் தேநீர் கடையினுள்ளோ அமர்ந்திருந்தவர்கள், மண்ணெண்ணெய்க்காய் வரிசையில் நின்றவர்கள் எல்லாரையும் தாண்டி அவனுக்கு முன்பாய் நிகழ்ந்த வெடிப்பு. மேலே விமானங்கள் இல்லை, ஷெல்தான். அந்த சந்தியை கடந்து கொண்டிருந்தவர்கள் தேநீர் கடையினுள்ளே அமர்ந்திருந்தவர்கள், மண்ணெண்ணெய்க்காய் வரிசையில் நின்றவர்கள் எல்லாரையும் தாண்டி அவனுக்கு முன்பாய் நிகழ்ந்த வெடிப்பு. மேலே விமானங்கள் இல்லை, ஆனால் ஷெல்தான். அவன் ஒருமுறை மேலே எழும்பி கீழே விழுந்தான், எந்த சத்தமும் இல்லை. கத்த நினைப்பதற்குள் அவன் இறந்திருக்க வேண்டும், வெடிப்பின் அதிர்வில் அவன் கத்தல் கேட்காமலும் போயிருக்கலாம். அவன் ஒருமுறை மேலே எழும்பி கீழே விழுந்தான், எந்த சத்தமும் இல்லை. கத்த நினைப்பதற்குள் அவன் இறந்திருக்க வேண்டும், வெடிப்பின் அதிர்வில் அவன் கத்தல் கேட்காமலும் போயிருக்கலாம். எதுவும் சொல்வதற்கில்லை, சனங்கள் திடீரென்று ஒதுங்கி போனார்கள், தேநீர் கடையின் பாட்டுக்கூட நின்று போயிருந்திருந்தது. வெறிச்சோடிய வீதியில் அவன் மட்டும் தனியாக கிடந்தான், கையொன்று வீதியின் மறுக்கரையில் விரல்களை நீட்டியபடி யாரையோ குற்றஞ்சாட்டுவதாய் சில நிமிஷங்கள்தான். எதுவும் சொல்வதற்கில்லை, சனங்கள் திடீரென ஒதுங்கி போயிருந்தார்கள், தேநீர் கடையின் பாட்டுக்கூட நின்று போயிருந்தது. வெறிச்சோடிய வீதியில் அவன் மட்டும் தனியாக கிடந்தான், கையொன்று வீதியின் மறுக்கரையில் விரல்களை நீட்டியபடி யாரையோ குற்றஞ்சாட்டுவதாய் சில நிமிஷங்கள்தான். ஆம்புலன்ஸ் வந்து எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு போனது, எஞ்சியதாய் கொஞ்சமாய் அவனது இரத்தம். ஒன்றிரண்டு சைக்கிள் கம்பிகள், ஷெல் துண்டுகள், அவ்வளவுதான். ஆம்புலன்ஸ் வந்து எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு போனது, எஞ்சியதாய் கொஞ்சமாய் அவனது இரத்தம். ஒன்றிரண்டு சைக்கிள் கம்பிகள், ஷெல் துண்டுகள், அவ்வளவுதான். வானகணங்கள் அவற்றையும் கூட துடைத்து கொண்டே கடந்தன.
வீதியில் இப்போது எதுவுமே இல்லை, பழையபடி. வாகனங்கள் அவற்றையும் துடைத்து கொண்டே கடந்தன. வீதியில் இப்போது எதுவுமே இல்லை, பழையபடி. மண்ணெண்ணெய் வரிசை முன்பை விட நீண்டிருந்தது. தேநீர் கடையிலும் புதிதாய் ஒரு பாட்டு ஆரம்பமாகிறது. சனங்கள் விரைந்து கொண்டிருக்கிறார்கள், எதுவுமே நிகழாத மாதிரி. மண்ணெண்ணெய் வரிசை முன்பை விட நீண்டிருக்கிறது. தேநீர் கடையிலும் புதிதாய் ஒரு பாட்டு ஆரம்பமாகிறது. சனங்கள் விரைவாய் விரைந்து கொண்டிருக்கிறார்கள், எதுவுமே நிகழாத மாதிரி. உண்மையாலுமே வந்து இது வந்து ஒரு ஷெல் வெடிச்சுது அப்படிங்கிறத விட இது நம்மளோட யதார்த்த வாழ்க்கைக்கு வந்து நம்ம பொருத்தி பார்க்கணும். இந்த கவிதையை ஒரு நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு விபத்து நிகழ்ந்தது, ஆனால் அந்த விபத்து நிகழ்ந்து சுற்றி இருந்து பார்ப்போம், பார்த்துட்டு வந்து அது உதவ முன்வருமானால் நூற்றில் வந்து ஒருத்தர் இரண்டு பேர் தான் வருவாங்க. மற்ற எல்லோருமே அதை பார்த்து கொண்டு கடந்து போகிறவர்களாக மட்டும்தான் இருப்பாங்களே ஒழிய அதுக்கு முன் வந்து நான் அதுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு யாருமே வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலைமையும் தாண்டி, கவிஞர் சொன்ன நிகழ்வையும் தாண்டி அனைவருடைய யதார்த்த வாழ்வுக்கு பொருந்தும் கவிதையாக தான் நான் இதை பார்க்குறேன். அடுத்த கவிதை வந்து வலி. எல்லாத்துக்குமே வலி இருக்கிறது தான், ஆனால் கவிஞர் பாமதி அவங்களோட வலிங்கிற கவிதையை நம்ம இப்போ பார்க்கலாம். கள்ளிச்செடியிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. முட்டைக்குள் பறவை குஞ்சு இறந்தே பிறந்தது. மலர்களின் மகரந்தங்கள் வண்டுகளாலே சிதைக்கப்பட்டிருந்தது. கள்ளிச்செடியிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. முட்டைக்குள் பறவை குஞ்சு இறந்தே பிறந்தது. மலர்களின் மகரந்தங்கள் வண்டுகளாலே சிதைக்கப்பட்டிருந்தது. சிதறி கிடந்த உன் எலும்புகளையும் சதை துண்டுகளையும் கூட்டி அள்ளி உன் சிதைக்கு தீ வைத்தேன். சிதறி கிடந்த உன் எலும்புகளையும் சதை துண்டுகளையும் கூட்டி அள்ளி உன் சிதைக்கு தீ வைத்தேன். அக்னியாய் உயர்ந்தாய், புகைக்காற்றாய் பரவினாய், மேகங்களுடன் கலந்து நிரந்தரமாய் பிரிந்தாய். அக்னியாய் உயர்ந்தாய், புகைக்காற்றாய் பரவினாய், மேகங்களுடன் கலந்து நிரந்தரமாய் பிரிந்தாய். ஒருவரோட பிரிஞ்ச வலிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே அது ரொம்ப மிகவும் கொடுமையானது. நம்மளுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இல்லை நம்ம நேசிக்கக்கூடியவர்கள் வந்து நம்மளை விட்டு பிரியும் பொழுது அந்த வழி வந்து நம்ம அதை எப்படி கடந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான வழி தான். இருந்தாலும் வந்து இந்த கவிதையில் வந்து நான் ஒரு மிகப்பெரிய சின்ன அரசியல் இருக்கிறத பார்க்குறேன். முதல் நான்கு வரிகளில் வந்துட்டு அதாவது முட்டைக்குள்ளே பறவை குஞ்சு இறந்தே பிறந்ததுங்கும் பொழுது அந்த இது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து இது நான் ஒரு பெண் வந்துட்டு தன்னோட கருவிலே குழந்தை இருந்தப்போ மலர்களின் மகரந்தங்கள் வண்டுகளாலே சிதைக்கப்பட்டது. தன்னோட மக்களை தன்னே தாங்களே சிதைக்கிற மக்களை பார்க்குறப்போ ஒரு அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் நம்ம பார்க்கணும். எப்படி இருந்தாங்களை விட அந்த இருப்பதற்கான காரணங்கள் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது தன்னோட சொந்த மக்களாலேயே தன்னோட அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தை இருக்கும்போது இந்த வழிகள் எல்லாம் வந்து மிகவும் கொடுமையானதுன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த கவிதை வந்து கவிஞர் பானுபாரதி அவங்களோட கவிதை எறும்பும் நெருப்பும் அப்படிங்கிற கவிதை. நாய் நரிகள் கொண்டு போனதும் பேய்கள் கொண்டு போனதும் போக சில எலும்பு துண்டுகளும் சில நெருப்பு துண்டுகளும் எஞ்சி கிடந்தன. இந்துமா கடலில் புதைப்போம் என்றனர் சிலர். அகழ்வாயாளருக்காக நிலத்தடியில் புதைப்போம் என்றனர் பலர். இந்துமா கடலில் புதைப்போம் என்றனர் சிலர். அகழ்வாயலாளருக்காக நிலத்தடியில் புதைப்போம் என்றனர் பலர். நான் சொன்னேன் பௌத்திரமாய் பாதுகாத்து அடுத்த தலைமுறையின் கைகளில் ஒப்படைப்போம் என்று. நான் சொன்னேன் பௌத்திரமாய் பாதுகாத்து அடுத்த தலைமுறையின் கைகளில் ஒப்படைப்போம் என்று. இப்போ இந்த சிலரும் அந்த பலரும் எண்ணெய் புதைக்க வேண்டும் என்றனர். ஒன்று மட்டும் புரிந்தது, எங்கேயாவது எதையாவது புதைத்தலே இவர்களுக்கு தெரிந்தவை. இப்போ இந்த சிலரும் அந்த பலரும் எண்ணெய் புதைக்க வேண்டும் என்றனர். ஒன்று மட்டும் புரிந்தது, எங்கேயாவது எதையாவது புதைத்தலே இவர்களுக்கு தெரிந்தவை. உண்மையாலுமே வந்துட்டு ஒருத்தங்க இறந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து புதைக்கிறதுல வந்து சில பிரச்சனைகள் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும், ஆனால் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. அதாவது நாங்கள் கடலில் கொடுக்குறோம், நெருப்பில் இது பண்ணிக்கிறோம், அதாவது நிலத்தில் புதைக்கிறோம் அப்படின்னு தான் பலர் யோசிச்சிட்ருப்பாங்க. ஆனால் வந்துட்டு புதைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்களோ இல்லையோ அந்த இறந்தவங்களோட பற்றியோ அவங்க எதனால் இறந்தாங்க அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு எழுந்தவங்களோட வழியை வந்து யாருமே யோசிக்க மாட்டாங்க. இந்த கவிதை வந்துட்டு ரொம்ப யதார்த்தமான கவிதை தான், அதாவது வாழ்வியலோட யதார்த்தங்களை சொல்கிற கவிதையாக தான் நான் பார்க்குறேன்.
அடுத்த கவிதை வந்து கவிஞர் மீரா பாலகணேசன் அவங்களோட கவிதை நட்சத்திரங்களின் மலை. அதாவது தலைப்பே வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப பிடித்தமாகவும் இருந்தது. நட்சத்திரங்களின் மலை. மலை துமித்து கொண்டிருந்தது. ஒரு சிறுவன் வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். மழை துமிகள் அவன் மேலே விழுகின்றது. சூரியன் மறையத் தொடங்கினான். சிறுவனை தவிர எல்லோரும் அவரவர் வீடுகளில் இருந்தார்கள். அவனோ ஒரு பொழுதும் வானத்தை பார்த்திராதது போல பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று அவன் தலையில் ஏதோ விழுந்தது. அவன் வலியால் கத்தினான். நட்சத்திரங்களின் மழை அவன் மேலே விழுந்து கொண்டிருந்ததனால் திடீரென்று அவன் தலையில் ஏதோ விழுந்தது அவன் வலியால் கத்தினான் நட்சத்திரங்களின் மழை அவன் மேல் விழுந்து கொண்டிருந்ததனால் நம்ம நட்சத்திர மலைன்னு நம்ம நட்சத்திரத்தை ரசிப்போம். ஆனால் வந்து உண்மையாலுமே இந்த இடத்துல வந்து ஒரு மக்கள் தகர்க்கப்படும் போது, குண்டுகளால் வந்து அவங்க தகர்க்கப்படும் போது, வெறும் வெளிச்சங்களாக நட்சத்திரங்களாக தான் நம்மளுக்கு வெளியிருந்து பார்க்கும் பொழுது தெரியும். நம்ம மலைக்காக காத்துட்டு இருந்த ஒரு சிறுவனுக்கு வந்து அந்த குண்டு தகர்த்த அவனை கொல்லப்பட்டது வந்துட்டு உண்மையாலுமே வந்து ரொம்ப வலிமிகுந்த விஷயம். அதுமே யாருமே வந்துட்டு அந்த இடத்துல எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாருக்குமே வந்து மழைங்கிறது வந்து பிடிக்கத்தான் செய்யும். அது வந்து மழை துளியாக இருந்தால் மட்டுமே. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் மலை வந்துட்டு பல உயிர்களை காவு கொடுக்கும் மலை வந்து எல்லாத்துக்குமே ஒரு வழி மிகுந்ததாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த கவிதை வந்துட்டு கவிஞர் வித்யா அவர்களோட கவிதைகள். கவிதை இது சுதந்திர அடிமைகள் அப்படிங்கிற கவிதை. இதில் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு பெண்ணோட பார்வையிலிருந்து எழுதப்பட்ட கவிதையாக நான் நினைக்கிறேன். இந்த கவிதை வாசிக்கிறேன். முகம் மறைத்து நிறம் பூசி முழுவதுமாய் வேஷம் கட்டி புன்னகையால் போர்வையிட்டு பொய்களையே வடித்தெடுத்து போகாத ஊருக்கு வழி சொல்லும் போலி இலக்கியவாதி பெண்ணல்ல நான். எங்கோ உருவாகி எதற்கெதற்கோ உருமாறி எழுதுவதற்காய் பிறர் காலை உடைத்து ஊன்றுகோளாக்கி நடை போட்டு வந்தவளும் அல்ல நான். எழுத்தை களவாடி ஏட்டில் பதிவாக்கி வளத்தை பெருக்கி வாழும் வாய்ச்சொல்லில் வீரியும் அல்ல நான். என் உள்ளத்தில் உருவாகி கற்பனை செய்யாமல் கருவாகி வெளியாகி வரும் எண்ண குமுறலை கவிதையாக்கி தருகின்ற சராசரி பெண் நான். என் உள்ளத்தில் உருவாகி கற்பனை செய்யாமல் கருவாகி வெளியாகி வரும் எண்ண குமுறலை கவிதையாக்கி தருகின்ற சராசரி பெண் நான். இருள் போர்த்த பூமியிலே இடைக்கிடை தலை காட்டும் சூரியனும் தொலைந்து போக சுதந்திரம் பெற்றதா எண்ணி இந்த சூனியத்துள் வீழ்ந்த என் சகோதரிகளுள் ஒருத்தி நான். இருள் போர்த்த பூமியிலே இடைக்கிடை தலை காட்டும் சூரியனும் தொலைந்து போக சுதந்திரம் பெற்றதா எண்ணி இந்த சூனியத்துள் வீழ்ந்த என் சகோதரிகளுள் ஒருத்தி நான். எங்கோ நெடுந்தொலைவில் என் உறவுகள் இருந்து அழ இங்கோ முகம் தொலைத்து வாழ்பவருள் ஒருத்தியானேன். பனி கொட்டி குளிர்வாட்டும் பால்வெளியில் கரைந்து போக கரையொதுங்கி கண்காணா தொலைவொதுங்கி காணாமல் போன எங்கள் கருவறை செல்வங்களே உங்கள் கனவுகளை கௌரவிக்கிறேன். பனி கொட்டி குளிர்வாட்டும் பால்வெளியில் கரைந்து போக கரையொதுங்கி கண்காணா தொலைவொதுங்கி காணாமல் போன என் கருவறை செல்வங்களே உங்கள் கனவுகளை கௌரவிக்கிறேன். உங்களுக்கு புகழ்மாலை சூட வரும் இந்நாளில் புழுவாய் நிலையும் எம் புலம்பெயர்ந்த புத்திரரின் ஆசைகளையும் அவர் தம் மன ஓசைகளையும் கொஞ்சம் மலசுவதற்கு முயல்கிறேன். உங்களுக்கு புகழ்மாலை சூட வரும் இந்நாளில் புழுவாய் நிலையும் எம் புலம்பெயர்ந்த புத்திரரின் ஆசைகளையும் அவர் தம் மன ஓசைகளையும் கொஞ்சம் மலசுவதற்கு முயல்கிறேன். உண்மையாலுமே நம்ம எல்லாரும் சுந்தரம் அடைந்துட்டோமா அப்படின்னா வந்து நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். சுந்தரம் அடைந்தங்கிற பேரில் நம்ம எல்லாருமே அடிமையாக தான் இருந்துட்டுருக்கோம். எழுத்துங்கிறது வந்துட்டு அவங்கவுங்களோட சுயமாக வர்றது, அதாவது அவங்களோட தனித்தன்மையை நிரூபிக்கிறதா எழுத்து. நானும் எழுதுகிறேன், நான் ஒரு பெரிய எழுத்தாளர், பெரிய ஆளுமை, இலக்கியவாதி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வெளி சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்மளோட எழுத்துக்களே பேசும், நம்ம பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி கவிஞர் வித்யாவோட எழுத்துக்களே பேசுது சுதந்திரம்ங்கிறது எந்த மாதிரி ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்த கவிதை வந்து கவிஞர் விஜிகலா புவனேந்திரன் அப்படிங்கிற அவங்களோட கவிதை. அடுத்தது வந்துட்டு ஆமை அப்படிங்கிற கவிதை அவங்களோட, விஜிகலா புவனேந்திரன் அவங்களோடது. நான் ஆமை நான் எப்பவும் வெளியில் வரமாட்டேன். எனக்கு சுதந்திரமாக போகவும் வழியில்லை. நான் நடக்கும் போதெல்லாம் பயந்து பயந்து தான் நடப்பேன்.
எனக்கு பக்கத்தில் யாரும் வந்தால் உள்ளே போய் புகுந்து கொள்வேன். நான் ஆமை, நான் ஆமை. நான் பிறக்கும் போதே நீ இப்படிதான் வாழ வேண்டும் என்று என் உடலை பாதுகாக்க ஊடையும் சேர்த்து வைத்து விட்டார்கள். நான் என் வீட்டையும் சுமந்து கொண்டு திரிகிறேன். இது எனக்கு பெரும் சுமையாக இருக்கிறது. அதை கலற்றிவிட்டு நடந்து பார்க்க விரும்புகிறேன். ஆனால் அப்படி செய்யலாமா? ஏன் எனக்கு மட்டும் இந்த தனி ஓடு என்று நினைக்கிறேன். ஆமாம், இது இல்லாவிட்டால் நான் ஆமை. என் ஓடை கலற்றக்கூடாது. சுமையென்றாலும் பரவாயில்லை, சுமந்துதான் ஆக வேண்டும். என் ஆசையெல்லாம் இருக்கட்டும், நான் வாழ்ந்தால் போதும். நான் ஆமை, நான் ஆமை. நான் பிறக்கும் போதே நான் ஆமை. என் ஓடை கலற்றக்கூடாது. சுமையென்றாலும் பரவாயில்லை, சுமந்துதான் ஆக வேண்டும். என் ஆசையெல்லாம் இருக்கட்டும், நான் வாழ்ந்தால் போதும். நான் ஆமை, நான் ஆமை. நான் பிறக்கும் போதே நீ இப்படிதான் வாழ வேண்டும் என்று என் உடலை பாதுகாக்கும் ஓடையும் சேர்த்து வைத்து விட்டார்கள். நான் என் வீட்டையும் சுமந்து கொண்டு திரிகிறேன். இது எனக்கு பெரும் சுமையாக இருக்கிறது. அதை கலற்றிவிட்டு நடந்து பார்க்க விரும்புகிறேன். சீ, சுமையாக இந்த ஓடு இல்லாவிட்டால் நான் எவ்வளவு சுதந்திரமாக திரிந்திருப்பேன். சீ, இந்த சுமையாக இந்த ஓடு இல்லாவிட்டால் நான் எவ்வளவு சுதந்திரமாக திரிந்திருப்பேன். நான் இதை வந்து ஒரு ஆமைன்னு குறிப்பிட விட ஒரு பெண்ணுன்னு நான் குறிப்பிடுறேன். ஒரு பெண் பிறக்கும் பொழுதே வந்து சமுதாயத்தில் வந்து இந்த கோட்பாடில் தான் நீ இருக்கணும், நீ இப்படி தான் நீ வாழணும் அப்படின்னு கட்டமைக்கப்படுறாங்க. அந்த பெண் அதையும் தாண்டி சுதந்திரமாக வரும்பொழுது சமுதாயத்திலிருந்து நிந்திக்க தான் படுறாங்க. இவன் வந்து சமுதாயத்துக்கு ஏற்ற பெண் அல்ல, இவங்கெல்லாம் எப்படி வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறா அப்படிங்கிறதான் நிந்தனை வருது. அதாவது மற்ற சமுதாயத்திற்கு ஏற்ற கைபொம்மையாக தான் வந்து ஒரு பெண் வாழ்ந்தாக வேண்டும் அப்படிங்கிறது வந்து அவள் பிறக்கும் பொழுதே அவளுக்கு குறிக்கப்பட்டு விடுகிறது. அந்த கவிதை அப்படிப்பட்ட ஒரு கவிதையாக தான் இந்த ஆமைங்கிற கவிதையை நான் பார்த்தேன். அடுத்த கவிதை வந்து உன் தனிமை, கவிஞர் ரஞ்சனி அவங்களோட கவிதை. எல்லாத்துக்குமே வந்து மிகவும் பிடித்த விஷயம் வந்து தனிமைன்னு நான் சொல்லுவேன். அவங்க அவங்களோட தனிமையாக இருக்கும்போது தன்னை உணர்ந்து கொள்வாங்கன்னு வந்து என்னோட ஒப்பீனியன். இது உன் தனிமை. நான் தனியே இருப்பதை பற்றி நீ கவலைப்படுவதாய், எனக்கு உன் துணை கட்டாயம் தேவையாக இருப்பதாய், என்மேல் நிறையவே அனுதாபம் இருப்பதாய், அதை நான் அறியாமல் இருப்பதாய், என் பற்றி ஊரில் நிறையவே கதைகள் இருப்பதாய், இப்படி நிறையவே பேசினாய். இவை எனக்கு புதியவை இல்லை நண்பனே. நான் சுதந்திரமாக இருப்பதற்கு காரணம் உன் துணை இல்லாமல் இருப்பதுதான். இதை நீ அறிந்திருக்க நியாயமில்லை. இனியாவது உன் தனிமையை பற்றி பேசு, பயப்படாமல் மனம் திறந்து. நான் தனியாக இருப்பதை பற்றி நீ கவலைப்படுவதாய், எனக்கு உன் துணை கட்டாயம் தேவையாக இருப்பதாய், என் மேல் நிறையவே அனுதாபம் இருப்பதாய், அதை நான் அறியாமல் இருப்பதாய், என் பற்றி ஊரில் நிறையவே கதைகள் இருப்பதாய், இப்படி நிறையவே பேசினாய். இவை எனக்கு புதியவை இல்லை நண்பனே. நான் சுதந்திரமாக இருப்பதற்கு காரணமே உன் துணை இல்லாமல் இருப்பதுதான். இதை நீ அறிந்திருக்க நியாயமில்லை. இனியாவது உன் தனிமை பற்றி பேசு, பயப்படாமல் மனம் திறந்து. உண்மையாலுமே கவிஞர் ரஞ்சினி சொல்கிற மாதிரி வந்து நம்ம மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, சமுதாயத்தில் உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம மேலே சூடப்பட்டும் ஒரு வழக்காகட்டும் ஒரு பொய் குற்றச்சாட்டு ஆகட்டும். நம்ம நம்மளாக வாழும் பொழுது நீ இந்த சமுதாயத்துக்கு ஏற்றத்தக்கவ அல்ல அப்படிங்கிற பழி என்றைக்குமே நம்ம மேலே சுமத்த கொண்டுபட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம என்றைக்குமே நம்ம நாம வாழ்க்கையை வாழ்ந்து ரசிச்சிட்டோன்னா நம்மளை விட ஒரு சிறந்தவங்க வந்து யாருமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கான தனித்தன்மையை வந்து நம்மளால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். நம்ம அடுத்தவங்களுக்காக அதை வாழும் பொழுது, இல்லை அடுத்தவங்க சொல்கிறாங்க நான் எப்படி அவங்களுக்காக இருக்க போகிறேன், நான் அவங்களுக்காக தான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன்னு நடக்கும் பொழுது நம்ம நாம இல்லை அந்த வாழ்க்கை எதற்குந்தான் அப்படின்னு நான் கேட்பேன். அடுத்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை, நான் வாசித்ததுலேயே வந்து பிடித்த கவிதை, அதுவும் இறுதியாக இந்த இரவோட இறுதி கவிதையாக நான் அதை வாசிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படிக்கும் பொழுதே வந்து எனக்கு ரொம்ப நெருடலாகவும் வருத்தமாகவும் இருந்தது இந்த கவிதையை படிக்கும் பொழுது. கவிஞர் லுணுகலை ஹசீனா புகார் அவங்களோட கவிதை, அம்மா வந்து விட்டேன் அப்படிங்கிற கவிதை. அரபு நாட்டு அசிங்கங்களை கழுவி நீ அனுப்பும் ரியாலும் டினாரும் வேண்டாம். நீ வேண்டும் உன் மடியில் முகம் புதைத்து உன் செல்ல மகள் ஆறுதல் அடைய வேண்டும். அரபு நாட்டு அசிங்கங்களை கழுவி நீ அனுப்பும் ரியாலும் டினாரும் வேண்டாம். நீ வேண்டும் உன் மடியில் முகம் புதைத்து உன் செல்ல மகள் ஆறுதல் அடைய வேண்டும். முட்டாக இருந்த நான் இப்போ மலர்ந்து புத்தம் புது மலராய்
இப்பொழுதெல்லாம் என் இதயம் உன் அரவணைப்புக்காய் அதிகமாய் இயங்குகிறது. வந்துவிடேன் தாயே. மொட்டாக இருந்த நான் இப்போ மலர்ந்து புத்தம் புது மலராய் இப்போதெல்லாம் என் இதயம் உன் அரவணைப்புக்காய் அதிகமாய் இயங்குகிறது. வந்துவிடேன் தாயே. அக்காவின் கணவர் அந்த இரகசிய தொடுகைகள், அடுத்த வீட்டு கிழட்டு மாமாவின் அர்த்தமுள்ள பார்வைகள், இளவட்டங்களின் சின்ன சின்ன கண் சிமிட்டல்கள், எதற்குமே அலட்டிக்கொள்ளாத என் குடிகார அப்பாவோடு நானும் இளையதுகளும் நீ வர தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் எனக்கு அக்னி பரீட்சைதான். அக்காவின் கணவரின் அந்த இரகசிய தொடுகைகள், அடுத்த வீட்டு கிழட்டு மாமாவின் அர்த்தமுள்ள பார்வைகள், இளவட்டங்களின் சின்ன சின்ன கண் சிமிட்டல்கள், எதற்குமே அலட்டிக்கொள்ளாத என் குடிகார அப்பாவோடு நானும் இளையதுகளும் நீ வர தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் எனக்கு அக்னி பரீட்சைதான். உன் அழகு ரோஜாவின் இதழ்கள் பலவந்தமாய் உதிர்க்கப்பட்டும் விடலாம். காம வல்லூர்களின் பார்வையிலிருந்து நான் நீ வரும்பொழுது உன் மகள் அக்னிக்கு ஆகூதியாகி விடுவேனோ என்ற பயம். அதனால் வந்துவிடேன் அன்னையே. கூழோ கஞ்சியோ உன்னோடு போதும். உன் அழகு ரோஜாவின் இதழ்கள் பலவந்தமாய் உதிர்க்கப்பட்டு விடலாம். காம வல்லூர்களின் பார்வையிலிருந்து நான் நீ வரும்பொழுது உன் மகளின் அக்னிக்கு ஆகுதியாகி விடுவேனோ என்ற பயம். அதனால் வந்துவிடேன் அன்னையே. கூழோ கஞ்சியோ உன்னோடு போதும். இது வந்து ஒரு மகளோட வழிகள். என்றைக்குமே வந்து தன்னோட முக்காவாசி அதாவது தன்னோட பாலிய வாழ்க்கையில் சிறு வயதுலேருந்து வந்த வாழ்க்கையை வந்து அம்மாவோட செலவிடணும், தாயோடு இருக்கணும் தான் எந்த ஒரு பெண்ணுமே ஆசைப்படுவா. அந்த ஒரு சில குறிப்பிட்ட வயதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அம்மா கிட்ட பகிர்ந்துக்கணும்னு எல்லா பெண்ணுமே ஆசைப்படுவா. அந்த சமயத்தில் தன்னோட அம்மா இல்லாத பொழுது, இருந்தும் இல்லாத பொழுது வந்து எப்படிப்பட்ட ஒரு வழி வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கும்னு நம்ம யோசித்து பார்த்தா ரொம்ப வந்து அது கொடுமையான வழிதான். ஒரு சில விஷயங்கள், ஒரு சில அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் நமக்கு பெண்களுக்கே உரித்தான விஷயங்கள் எல்லாம் அம்மாவிடம் மட்டும்தான் பகிர்ந்துக்க முடியும். அல்லது அதுவும் வந்து ஒரு வயதில் இருக்கக்கூடிய பெண் வந்துட்டு அனைத்து விஷயங்களையும் தாண்டி தனக்கு எதிராக வரும் அனாதிக்க அத்தனை விஷயங்களையும் தாண்டி ஒரு பெண் வந்து தன்னை பாதுகாத்து கொண்டு தன்னோட அன்னைக்காக இயங்கிட்டு இருக்காங்கும் பொழுது இது ரொம்பவுமே வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயமும் கூட. நான் இந்த கவிதையை வாசிக்கும் பொழுது வந்து எனக்கு நான் படித்த ஒரு சிறிய கதை ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி தன்னோட குடும்பத்துக்காக ஒரு வேலை செய்ய போன ஒரு தாய் ஒருத்தி, தன் குழந்தை பிறந்ததுமே ஒரு 2-8 மாத குழந்தையை விட்டு விட்டு சென்ற தாய் ஒருத்தி, குழந்தைக்கு 10 வயது ஆகும்போது திரும்பி வராங்க, அது வெறும் பிணமாக திரும்பி வராங்க. தாயின் முகத்தையே பார்த்தறியாத அந்த குழந்தைகளோட வழி எப்படி இருக்கும், அதே மாதிரி வழிகள் தான் இந்த பெண்ணிடத்திலும் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இவ்வளவு நேரம் வந்து கவிதைகளை வந்து கேட்டுக்கிட்டு எங்களோட வாசகசாலையின் கவிதைகளுக்கும் எங்களோடு இணைந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் வாசகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.